Assalamu alaikum, hello everyone, welcome to sha'SSSS kitchen. இன்னைக்கு prawn gravy எப்படி பண்ணும்ங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இது நம்ம sha'SSSS kitchen. ப்ரானுடைய ஸ்கின்னை எடுக்காமல் ப்ரானுடைய பேக் சைடில் நரம்பு மட்டும் எடுத்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் வத்தல ஹாட் வாட்டரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, பூண்டு, வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் ஹீட் ஆகின பிறகு வெந்தயம் போட்டுக்கோங்க, அது கூடவே வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருந்தால் போதும். இப்போது நம்ம நசுக்கி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களோட கிரேவியும் கலராக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்கின்னை எடுக்காமல் ப்ரான் வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். அந்த ஸ்கின் கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரானோட ஸ்கின் ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி கூட கொத்தமல்லி, மஞ்சள் தூள், அது கூடவே வெங்காயம், தக்காளி, தேங்காய், சீரகம் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி புளி கூடவே கரைச்சி வச்சுருந்தேன். இப்போது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரைக்கும் போதே ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கிரேவி ரொம்ப கெட்டியாகிடும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது தண்ணியாகவும் இருக்கும். மீடியமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியமாக இருந்தால் தான் அது கொதிக்கும் போதே ஒரு கரெக்ட் லெவலாக இருக்கும் நம்மளோட கிரேவி கன்சிஸ்டன்சி. இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் சைட் பை சைட் இந்த கிரேவிக்கு காம்பினேஷன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த கிரேவிக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இந்த காம்பினேஷனை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, கொத்தமல்லி வடைலாம் போயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும் போதே செமையாக வீடே கம கமன்னு இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. நம்மளுடைய ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவியோட காம்பினேஷன் சைட் டிஷ் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா வந்ததால் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அப்போ ரைஸ் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் கரண்ட்டில் போட்டிருந்தேன், அப்போ தான் பவர் கட் ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் போட்டு வடை போச்சே நினச்சி ரைஸ் ரெடியாக இருக்குன்னு நினச்சி நீங்களும் சாப்பிட போயிருக்கீங்களா? இந்த அனுபவம் யாருக்காவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ் ரெடியானதுக்கப்புறம் இந்த ரைஸ் கூட இந்த கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டு பார்த்தேங்க, வேறு லெவல். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் இன்னும் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அஸ்லாமலைக்கும், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.